ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இதை செய்கிறோன்னா, எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து வராங்க. அவர் கழனியில் வேர்க்கடலை போட்டிருந்தார். அதை வந்து வேர்க்கடலை பிடுங்கி பறித்து எடுத்துக்கின்னு வராங்க. ஏன்னா எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவர் வந்து ஊர்லேருந்து வேர்க்கடலை எடுத்துக்கின்னு வராரு. அவருக்காக தான் வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு நாங்கள் வைக்கிறோம். அது வந்து சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தோட்டத்தில் விறகு அடுப்பு மூலம் கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் விறகு அடுப்பில் சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழி வந்து கடையிலே வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறியை வந்து நல்லா ஒரு வாட்டி தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். பிறகு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருந்தார். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் 100 ml வந்து போட்டுக்கலாம். நம்ம 100 ml போட்டு கடுகு கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சம்பா வெங்காயங்க. சம்பா வெங்காயம் போட்டால் நாட்டுக்கோழிக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துலேயே விளைஞ்ச சம்பா வெங்காயம். இதை பாருங்கள், பிடுங்கி எடுக்கிறோம். இந்த சம்பா வெங்காயத்தில் வந்து குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதுக்கடுத்தது வந்து கருவேப்பிலை போடணும். நல்லா அது வந்து பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, இதுவும் எங்கள் தோட்டத்திலேயே எடுத்த தக்காளி தாங்க. நாங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே பயிரிட்டு இருந்தோம், அதுலேருந்து எடுத்த தக்காளி தான். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதை பாருங்கள், தோட்டத்தில் தக்காளி பறிக்கிறோம் பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்ட உடனே கறி சேர்த்துக்கிறேன் பாருங்கள். கறியை போட்டு நல்லா வதக்கணும். கறி நல்லா வதக்கிங்க. கறியில் வந்து தண்ணி விடும், தண்ணி சுண்டுற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. பெரிய வெறுகாய் வச்சு எரிவிடுங்க, அப்போ தான் வந்து நல்லா எரியும். சிக்கன் மசாலா ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிங்க. அது காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்குங்க. நாங்கள் குறைஞ்ச அளவு தான் போட்டுக்கிறோம், ஏன்னா குழந்தைங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. அப்படியே பாருங்கள், எங்கள் தோட்டத்தை தான் காட்டுறோம். இந்த மல்லி, இது வந்து ஜாதி மல்லியில் இது ஒரு டைப் ஆஃப் ஜாதி மல்லி. இது வந்து செடி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நிறைய பூ, எப்போதுமே பூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் ரோஸ் செடி பாருங்கள், செம்பருத்தி செடி. நாங்கள் வந்து கிளி கூண்டு வாங்கி வச்சுக்கிறோம் பாருங்கள். இது வந்து அவரைக்கொடி போட்டிருக்கோம். அவரைக்காய் வந்து இப்போ தான் காய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கினே இருக்கு. எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய் இதில் வந்து கிடைக்குது. தோட்டத்தில் ஒரு கொட்டா போட்டிருந்தோம், அதை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டுருக்கோம், அவரை பந்தல் பாருங்கள். இதான் எங்கள் தோட்டம். தோட்டத்தில் வந்து காய்கறிலாம் போட்டிருந்தோம், இப்போ வந்து அது வந்து அறுவடை செஞ்சிட்டோம். இது வெயில் காலம் வரதுனால நாங்கள் வந்து எதுவும் போடலை. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதை கூட கொச்சு முச்சிட்டோன்னே தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணி ஒரு கலர் கலரிட்டு கறி வந்துச்சான்னு பார்க்குறேன். கறி நல்லாவே வந்துச்சுங்க. தேங்காய் ஊற்றினோன்னா ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டியது தான். அப்புறம் கொத்தமல்லி தூவிக்கிறேன் பாருங்க. குழம்பு இறக்கலாங்க, ரெடி ஆயிடுச்சு. சுவையான கிராமத்து ஸ்டைல் முறையில் மணமணக்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.